எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் குலதெய்வத்தை நம்முடனேயே நம் வீட்டில் தங்க வைப்பதற்கு உதவுகின்ற கருங்காலி கோல் பற்றி பார்க்க போகிறோம். சிலர் சில நாள்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, குலதெய்வத்தை நாங்கள் வீட்டுக்குள்ளே வரவழைப்பது எப்படி அப்படின்னு. அப்படி அதாவது எந்த தந்திரமோ மந்திரமோ செஞ்சு நம்ம குலதெய்வத்தை வரவழைக்க முடியாது. அவர்கிட்ட அன்பாக வரணும் கடவுளே அப்படின்னு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு வர சொன்னீங்கன்னா அவர் வந்துட போகிறாரு. ஏன்னா நம் குலத்தை காக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வம். நம் மூதாதையர்களில் நமக்காக நம் குலத்துக்காக தியாகம் செய்தவர்கள் தான் குலதெய்வம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம வரணும்னு சொல்லிட்டு விரும்பணுன்னா வராமலாக இருப்பாங்க. ஆனால் அப்படி வந்தால் கூட சாதாரணமாக இருக்கிறவங்களே வெறும் வாங்கன்னு சொன்னால் வர்றதில்லை. ஒரு 10 தடவையாவது ஏங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதே இல்லை, வாங்கலேன், ஒரு முறை வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சரி ரெண்டாவது தடவை சொல்லியிருக்காங்க, இன்னும் கூப்பிட்டோம் அவங்க அப்புறம் போகலாம், சும்மா கூப்பிட்ட உடனே போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சாதாரணமாக நம்மளே நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வம் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவருக்குன்னு ஒரு பூஜை செய்யணும், அவருக்காக என்ன செஞ்சால் அவர் வீட்டுக்கு விரும்பி வருவார், இது போன்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதனால் குலதெய்வத்தை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறது தவறானது. நம்ம குலதெய்வத்தை விரும்பி அழைக்கணும், வேண்டி அழைக்கணும், கண்ணீர் மல்கி அழைக்கணும், என் குடும்பத்தை காக்கணும் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும், தாயேன்னா தாயேன்னு அழைக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சாதான், அப்படியே வந்தார்னா கூட அவருக்கு உரிய மரியாதைகள் பூஜைகள் எல்லாம் செஞ்சாதான் தங்குவாங்க இல்லையா? இதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு செம்பு, அது குலதெய்வ செம்புன்னே நான் பேர் வச்சேன். குலதெய்வ செம்பில் தண்ணி வச்சு அதற்கு சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அதை தெய்வமாக, குலதெய்வம் தெரியாதவர்களும் செய்யலாம் தெரிந்தவர்களும் செய்யலாம் அப்படின்னு பதிவு கொடுத்துருந்தேன். சிலர் வந்து அப்படி செஞ்சு உண்மையிலேயே எங்கள் வீட்டில் குலதெய்வம் தெரியாமல் இத்தனை நாள் இருந்தோம், அப்படி செஞ்ச பிறகு எங்களுக்கு இப்போ குலதெய்வம் யாரும் தெரிய வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. அப்படி குலதெய்வம் தெரிவதற்கு காரணமாக அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் சொம்பாக இருந்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணம் கலந்திருக்கு, என் தெய்வம் எனக்கு தெரியணும், என் தெய்வம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தினமுமே வேண்டுனதுனால பார்த்தீங்கன்னா அது ரியாக்ஷன், அந்த தண்ணிக்கும் இந்த உங்களுடைய வேண்டுதலுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு அதற்கு ஒரு சக்தி ஏற்பட்டு அங்கே குலதெய்வம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாரு, உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்து தங்கியிருக்காங்க. அதே போல் இந்த கருங்காலி கட்டை கோல் இருக்கு இல்லையா, அதை வைத்தால் கூட குலதெய்வம் நம்ம வீட்டில் இருப்பாங்க. அதாவது குலதெய்வம் தெரியாதவர்களோ தெரிந்தவர்களோ இந்த கருங்காலி கட்டையை வீட்டில் வைத்தார்களேயா, ஆனால் அவர்கள் வீட்டிலே குலதெய்வம் தங்குவார்கள் என்று ஐதீகமாக கொல்லப்பட்டு வந்திருக்கு நம்ம பெரிய மூத்தவர்களால். இது வந்து நான் சொல்லலை, நம்ம விஹா டாட் ஆன்லைனில் கருங்காலி கோல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றதுனால நான் சொல்லலை. எதுவுமே நம்ம விஹா டாட் ஆன்லைனில் கொடுக்கறது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி செய்து இவ்வளவு விசேஷம் இருக்கா, இவ்வளவு மகத்துவம் இருக்கா இந்த பொருள்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கட்டுரை படிக்கிறோம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இவ்வளோ விசேஷம் இருக்கான்னு தெரிஞ்ச பின்னாடி தான் நான் கொண்டு போய் விஹா டாட் ஆன்லைன்லேயே கொடுக்குறேன். அந்த பொருளை வச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு கட்டுரை இல்லை ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. அதனால் இப்போ இந்த கோலை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் முன்ன படித்ததை இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கருங்காலி கோலை நீங்கள் அம்மன் படம் எந்த படம் வேணால் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. சில கோல்கள்லாம் வந்து குப்பி வச்ச மாதிரி இருக்கும், சில கோல்கள் அப்படியே கருப்பு குச்சி மாதிரி தெரியும். அந்த கோல்கள் அனைத்துமே கருங்காலி கோல்கள் தான். இதற்கு வரலாறே இருக்குது. கருங்காலி மரம் என்பது மிக பழமை வாய்ந்த மரம், அது மருத்துவ குணம் கொண்ட மரம். அந்த கோல் பக்கத்தில் இருந்தாலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த மின்காந்த அலைகள் அந்த இடத்துல குடிகொள்ளும். அதாவது நல்ல சக்திகள் எல்லாம் நல்ல அதிர்வலைகள் எல்லாம் அந்த கோல் ஈர்த்து நமக்கு கொடுக்கும். நாம் வாழ்கின்ற இடத்திலே நமக்கு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், கெட்ட அதிர்வுகளை புறந்தள்ளும். அதனால்தான் கருங்காலி கோல்களை கருங்காலி துண்டுகள் எல்லாம் இந்த கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுர கலசங்களிலே போடுவாங்க. கோல்களாக வைப்பாங்க, துண்டுகளாக இருந்தால் அதை கூட வைப்பாங்க, ஹோமங்களில் போடுவாங்க இந்த கருங்காலி கோல். இந்த சமித்துகள் போடுறாங்க இல்லையா, அந்த நிறைய சமித்துகள், ஆலங்குச்சி அரசங்குச்சி இந்த மாதிரி நிறைய சமித்துகள் போடும் பொழுது இந்த கருங்காலி சமித்துகள் கூட சேர்த்துப்பாங்க. அது வந்து துண்டு துண்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியாது, கோலாக போட மாட்டாங்க. சின்ன சின்ன துண்டு, நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குல்ல, சின்ன சின்ன துண்டுகளாக
அதை வந்து அதையும் சின்னதாக வெட்டி அந்த சமித்துகளோடு சேர்த்து கருங்காலி துண்டுகளையும் போடுவாங்க. ஏன்னா அப்படி செய்யும் பொழுது தெய்வ ஆகர்ஷண சக்தி சீக்கிரத்தில் கிடைக்கும், தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தமானது, நல்ல அதிர்வுகளை வீட்டிலே தங்கச் செய்யும் என்கின்ற காரணத்தினால தான் ஹோமம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த கருங்காலி சமித்தையும் போடுறாங்க. இதை தவிர இது நல்ல மருத்துவ குணம் கொண்டது. நம்ம உடம்புல சருமத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கருங்காலி கட்டை சின்னதாக வாங்கிக்கிட்டு நம்ம குளிக்கும் நீரிலே இரவே ஊற போட்டுருங்க. அத்தனை தண்ணியிலையும் ஊற போட முடியாது, எங்களுக்கு பச்சை தண்ணியில் குளிச்சே பழக்கம் இல்லை, சுடு தண்ணியில் தான் குளிப்போம், அப்போ தான் பிடிச்சி குளிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் இரவு ஒரு சொம்பளவு இல்லை ஒரு பக்கெட்டுச்சு பாதி பக்கெட் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஊற போட்டுருங்க. அப்புறம் நம்ம சுடுதண்ணி போட்டு சேர்த்து கலந்து குளிக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த தண்ணியை எடுத்து அதில் போட்டுருங்க. இந்த கருங்காலி கட்டையை போட்டு மூடி வச்சுருங்க. கோல் கிடையாது, கட்டை சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குது. நான் உங்களுக்கு விஹா டாட் ஆன்லைனில் இருக்கிறது காமிக்கிறேன். அந்த துண்டுகளை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டே வந்தால் நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போயிடும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா சோரியாசிஸ், எக்ஸைமா, இல்லை நமக்கு இந்த சொறி சிறங்கு படை ஏதாவது இருந்ததுன்னா இது போன்ற தினமுமே தண்ணியில் ஊற வைத்து குளிச்சுக்கிட்டு வந்தால் அது போயிரும்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக இந்த கருங்காலி கட்டையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஆன்மீக ரீதியாக நம்ம இந்த கருங்காலி கோள்கள் நிறைய கோயில்களில் நானே பார்த்துருக்கேன். நீங்கள் மருவத்தூர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த மருவத்தூர் கோயில் அம்பாள் உள்ளே உட்காந்துருப்பாங்க பிரகாரத்தில், அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த அம்பாளுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கருங்காலி கோள் வச்சுருப்பாங்க. அம்பாள் இப்படி இருக்காங்கன்னா முதுகுக்கு பின்னாடி வெளிப்பக்கம் வரும் கருங்காலி கோள் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த சக்தியை எல்லாம் ஈர்த்து அந்த இடத்துலையே தங்க செய்யும். அதற்கு ஒரு குப்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுவும் பாருங்கள். அதனால் இந்த நம்ம வந்து ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக நினைக்கிறோம், இல்லை குலதெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சோன்னா கருங்காலி கோள்களை வைத்து வழிபட்டிருக்காங்க நம்ம மூதாதையர்கள். இன்னொன்று, அந்த கருங்காலி கோலை வைத்து குலதெய்வ மந்திரத்தை சொல்லி வாக்பலிதம் கூட உண்டாக்கியிருக்காங்களாம், ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல் வச்சு ஜோஷியம் சொல்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் இந்த மெரினா பீச்சுக்கு போகும்போது பார்த்துருக்கலாம், நிறைய கோல் வச்சுட்டு அங்கேருந்து திபு திபுன்னு நம்ம போனால் வருவாங்க. அது பார்த்திங்கன்னா அது கருங்காலி கோல், அது ரெண்டு பக்கமும் குப்பி வச்சுருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வச்சுக்க மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு நமக்கு இந்த ஜக்கம்மா குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருங்காலி கோலை வைத்து நம்ம மந்திரங்கள் நம்ம ஒன்றும் இல்லை, கையில் வச்சுக்கிட்டு நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தோம்னு வைங்க, கிட்டத்தட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னால் அது நமக்கு வாக்பலிதம் ஏற்படாது. லட்சங்கள் முறை லட்சார்ச்சனைம்பாங்கள்ல, அது மாதிரி தொடர்ந்து 108 முறை சரஸ்வதி தேவியின் மந்திரம் அல்லது முருகனுடைய மந்திரம் குலதெய்வத்தின் மந்திரம் இதையெல்லாம் தினமுமே 108 முறை பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னு வைங்களே, இப்படி லட்சார்ச்ச முறை செய்த மந்திரங்கள் பலன் அந்த கோலில் இறங்கி அந்த கோல் நம்ம கையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல வாக்குகளாக வரும். அதாவது நம்முடைய வாக்கு பலிக்குதோ இல்லையோ அத்தனை முறையில் மந்திரம் சொன்னவங்களுக்கு ஒரு வாக்குப்பலிதம் இயற்கையாகவே ஏற்படும். அதுவும் இந்த கருங்காலி கோலை வைத்து சொல்லும் பொழுது அந்த அதிர்வலைகள் கூடுதலாக நம்ம உடம்பில் போய்கிட்டு நம்ம நாக்கில் தங்கும், நம்முடைய வாக்குப்பலிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வாக்குப்பலிதம் ஏற்படுவதற்கு எந்த விதமான மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க. நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன், இருந்தால் கூட சொல்லிடுறேன். அதாவது குலதெய்வம் தெரியும், குலதெய்வத்திற்கான மந்திரங்களும் தெரியும் அப்படின்னு நினச்சினா குலதெய்வம் மந்திரம் சொல்லுங்கள். அப்படி எங்களுக்கு குலதெய்வம் தெரியலை, குலதெய்வம் மந்திரமும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை கும்பிடலாம். அந்த கோலை வைத்து முருகனுக்கு உரிய மந்திரங்கள் சொல்லலாம். ஒன்றுமே எங்களுக்கு தெரியலீங்க, முருகன் மந்திரம் அது சமஸ்கிருதத்துலலாம் இருக்குது, எங்களுக்கு புரியலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு லட்சம் முறை லட்சார்ச்சனை 108 முறை அது தினமுமே 108 முறை சொல்லிக்கிட்டே வந்து லட்சார்ச்சனை செஞ்சீங்கன்னா அந்த பலிதம் உங்களுக்கு ஏற்படும். அதை தவிர உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் அதை கூட சொல்லலாம். சரி, இந்த கருங்காலி கோல் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியல, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணும், இன்ஸ்டால் பண்ணும், நீங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருங்காலி கோல் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, அதை நீங்கள் வந்து நல்ல புனித நீரால் கங்காஜலம் இருக்குது, கோமியம் இருக்குது, இதில்
முடிஞ்சா இருந்ததுன்னா அதுல அலசிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சைப்பால் இருக்கு இல்லையா, அதுல அலசிக்கிட்டு மீண்டும் பச்சைப்பாலில் போட்டு அலசும்போது மீண்டும் நல்ல தண்ணியை ஊற்றி அலசிக்கோங்க. இப்போ கங்காஜலமோ கோமியமோ போட்டிருந்தீங்கன்னா நீங்க மீண்டும் நல்ல தண்ணியில அலசாதீங்க. அதனுடைய வாசமும் அதனுடைய சக்தியும் அதுல இருக்கட்டும், தங்கட்டும். அதனால அப்படியே விட்டுருங்க, அதை காய விட்டுருங்க, தானா இயற்கையாக காயட்டும். அதற்கு பின்னாடி சந்தன குங்குமம் இல்லாட்டி மஞ்சள் குங்குமம், இப்போ அம்பாள் உங்களுக்கு குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். இல்லை எங்கள் குலதெய்வம் வந்து ஆண் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. பாருங்க இப்படி கோல் இருக்குன்னா இங்கே ஒரு சந்தன குங்குமம் போட்டு நடுவில் ஒன்று இங்கே ஒன்று, முடிஞ்சளவு நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஈரம் காயறதுக்குள்ளற நடுவில் பெரிய புட்டா வச்சுக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் இருந்துச்சுன்னா ஒட்ட வைக்க முடிஞ்சால் ஒட்ட வைங்க. இது வந்து செய்யணுன்றது அவசியம் இல்லை காயின் வைக்கிறது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெள்ளி காயின் ஒட்ட வச்சுருக்காங்க, தங்க காயின் எல்லாம் ஒட்ட வச்சுருக்காங்க, அது இன்னும் ஈர்ப்பு சக்தி அதிகம். அப்படி இந்த காலத்தில் நம்பி நம்ம செஞ்சுட்டு என்ன, நிறைய இடத்துக்கு போயிட்டு வர்றோம், நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, அது செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ரூபாய் காயின் வந்து ஒட்ட வச்சுக்கோங்க, முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை உழுகுது பண்ண முடியல அப்படின்னு நினச்சா விட்டுருங்க. பாருங்கள் இதில் குப்பி வச்சுருக்குன்னு சொன்னேன்ல, இந்த பக்கம் வச்சுருக்கு. ஒரு சில பார்த்திங்கன்னா வெள்ளி குப்பி வச்சுப்பாங்க, நம்மக்கிட்ட இருந்து வாங்கி போய் நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. வெள்ளி குப்பி வச்சுருக்காங்க, தங்கத்தில் வச்சுருக்காங்க ஒரு சிலர், குப்பி வைக்காமலும் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க, கொண்டு போய் அவங்களே வச்சுப்பாங்க. வெள்ளி இல்லை தங்கம் அப்படி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பாங்க. ஒரு சில வந்து பிராஸ்லேயே, எங்களுக்கு பிராஸே போதுங்க, இது பிராஸு அதுவே போதும்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. ஒரு சில செப்பு கூட வைப்பாங்க, செம்பு நல்ல ஆகர்ஷணம் இல்லையா, அது மின்கதிர் அலைகளை அதிகமாக இருக்கும், அப்படி வைக்கிறவங்களும் இருக்காங்க. பிராஸே போதும், நல்லது தான் உங்களுக்கு. நான் பிராஸ் குப்பி வச்சது தான் வச்சுருக்கேன் என் பூஜை அறையில். அப்படி ஒரு ரூபாய் காயினும் வச்ச பின்னாடி அதை வந்து உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அங்கே பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி முருகன் பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எந்த அம்பாலாக இருந்தாலும் நான் வாராகி அம்மன் பக்கத்தில் வச்சுருக்கேன். வாராகி அம்மன் கையில் கருங்காலி கோல் இருக்குது, நான் அதை கவனிக்காமையே கொண்டு போய் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணேன், அப்படியே அமைஞ்சிருச்சு. அது வைக்கும் பொழுது கீழே ஒரு சின்ன தட்டு பித்தளை இல்லாட்டி செம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு விட்டுருங்க. வெறும் தரையில் வச்சிங்கன்னா அந்த பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக போயிடும் இல்லையா, அதனால் அந்த தட்டில் தங்கட்டும், எப்போவுமே அந்த கோல்லையே இருக்கட்டும். அதற்கு மேலே ஒரு பூச்சி விடணும். இப்போ உங்ககிட்ட ருத்ராட்ச மாலை இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் ருத்ராட்ச மாலையும் அந்த கோலில் அப்படியே சுற்றி விடலாம், இன்னும் நல்லது. இந்த முருகனுடைய மந்திரம் சொல்லும் பொழுது இல்லை ஓம் நம சிவாய மந்திரம் கூட சொல்லலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ருத்ராட்சத்துக்கும் அந்த கருங்காலி கட்டைக்கும் அதற்கு இருக்கிற பவர், அப்புறம் இந்த நம சிவாய மந்திரத்திற்கு உரிய பவர், மூணுமே சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷத்தன்மை. அது நீங்கள் செய்த பின்னாடி தான் உணர்வீங்க. சரி, எங்ககிட்ட கோல் கிடையாதுங்க, நாங்கள் சின்ன துண்டு வாங்கி வச்சுருக்கோம். அது எங்களுக்கு செல்ஃப் இருக்குன்ற காரணத்தினால சின்ன துண்டு தான், அதாவது இப்படி ஸ்கொயர், அதுக்கு ஷேப்பே சொல்ல முடியாது, எப்படி துண்டு வருதோ அந்த மாதிரி தான். அதனால் எப்படி கிடைக்கிதோ அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் நாங்கள். அதை எப்படி நாங்கள் வணங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன முறை தான், நீங்கள் மூணு இடத்துல குங்குமம் போட்டு வைக்க முடியாது, சின்ன கட்டையிலெல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அது நான் சொன்ன முறைப்படி நீங்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். அதை கழுவுறது வச்சு மந்திரம் சொல்கிறது எல்லாமே அப்படியே செய்யலாம். இப்போது பூஜைக்கு வச்ச சின்ன மரத்துண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. சருமத்திற்கு ஏதாவது நோய் இருக்குது, இல்லை அந்த கட்டையை தண்ணியில் போட்டு குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், குடித்தா ரொம்ப நல்லது. இந்த பிபிக்கு சுகருக்கு எல்லா நம்ம உடல் கூறுகளே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூஜைக்கு வச்சதே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இங்கே வைக்கக்கூடாது, பூஜைக்கு வச்சது பூஜைக்கு இருக்கிறதாவே இருக்கட்டும். நீங்கள் வந்து வேற ஒரு சின்ன கட்டை வாங்கிக்கிட்டு அது தண்ணியில் போட்டு குளிக்கலாம், குடிக்கலாம், எது வேணால் செஞ்சுக்கலாம், சுத்தபத்தமாக செய்யணும் எது இருந்தாலும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதுலேயே பார்த்திங்கன்னா செல்ஃபில் வைக்கிற மாதிரி இந்த கருங்காலி கட்டை இருக்குது இல்லையா, இதுலேயே சின்ன துண்டு செல்ஃபில் வைக்கிற அளவுக்கு இதே மாதிரி ராடு, அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு துண்டுகளாக, இந்த கட்டையிலேயே மூணு துண்டுகளாக இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த மாதிரி அளவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கூட நீங்கள் போய் பாருங்கள், செல்ஃபில் வைக்கலாம் தாராளமாக. இன்னொன்று சொல்கிறேன், இது கட்டாயம் வச்சே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்முடைய விருப்பம், வச்சே ஆகணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பதிவை பார்த்த பின்னாடி இவங்க சொல்லிட்டாங்களே சரி நம்ம வாங்கி வைக்கணும் போல இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. எப்போவுமே நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். இந்த பதிவை புதிதாக பார்க்கிறவர்கள், viha.online அடிக்கடி சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம தம்ப்நெயிலேயே பார்த்திங்கன்னா அந்த எழுதியிருப்பேன்,
ஷாப் அட் www.viha.online எழுதிப்பேன். விஐஹெச்என்னு ஸ்பெல்லிங். நிறைய பேர் அதை ஆப்புன்னு நினச்சிக்கிட்டு டவுன்லோட் பண்ணுறேன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கிடையாது, ஆப் கிடையாது, நாங்கள் இன்னும் உருவாக்கலை. அது கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்முடைய வெப்சைட் வரும். அங்கே பல பொருள்கள் இருக்குது, அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து வாங்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.